அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பரான சைட் டிஷ்ங்க. இது கல்யாண வீட்டுல நம்ம விரும்பி சாப்பிடுவோங்க. இன்னைக்கு வீட்டுல எப்படி சுலபமா செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய். இப்போ கால் கிலோ சேனக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ சேனக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 சின்ன வெங்காயம், 1 பல் பூண்டு, 2 பட்டை, 1 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் லேசாக கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ சேனக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய். இப்போ வேக வச்ச சேனக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ சேனக்கிழங்கு இது மாதிரி பொரிக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டில் நல்லா வெந்திருக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் வச்சுருந்துட்டு எடுத்துடலாம். லைட்டாக மேலே கலர் மாறும், அது வரைக்கும் நல்லா எண்ணெயில் போட்டு வறுத்துக்கோங்க. எண்ணெயில் இது மாதிரி பொரிக்கிறதால நாக்கும் வரிக்காது. சேனக்கிழங்கு பாருங்கள், லேசாக கலர் மாறிட்டு இந்த அளவுக்கு வந்து வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் பெருங்காயம், இஞ்சி பூண்டு இது மாதிரி லேசாக தட்டி போட்டுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட போட்டுக்கலாம். இன்னும் தட்டி போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. பொடியான அரிசினா 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் காரம் அவ்வளோவா இல்லைங்க, அதனால் வந்து நான் 2 டீஸ்பூன் போடுறேன். காரமாக இருக்கிறதா இருந்தால் 1 டீஸ்பூனே போதும். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 தக்காளி, 1 தேவையான அளவு உப்பு. சேனக்கிழங்கு வேக வைக்கும் போதே 1/2 உப்பு போட்டிருக்கோங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் உப்பு சேர்க்குறேன். இப்போ தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு, மிளகாத்தூள் வாசனையும் நல்லா போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ வறுத்து வச்சுருக்க சேனக்கிழங்கு இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் நல்லா ஸ்லோலே வச்சிடலாம். அப்போ தான் சேனக்கிழங்குக்குள்ளே எல்லா மசாலாவும் உள்ளே போகும். இப்போ 2 நிமிஷம் ஆகிடுச்சு, மசாலா பாருங்கள் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து வச்சுங்க. தேங்காய் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டுங்க. பாருங்க சேனக்கிழங்கு நல்ல பொன்னிறமாக மாறி இருக்கு. இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு உறவு ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிட்டேன்னா